ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க யூடியூப் சேனல். அண்ட் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதோடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடச்சிட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் ஒரே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன், அதாவது மனிதர்களாக இருக்கிற நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் அண்ட் வழிகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஐந்தறிவு உள்ள ஜீவனாக இருந்தாலும் சரி, நாலறிவு உள்ள ஜீவனாக இருந்தாலும் சரி, ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, வழி அப்படின்றது இருக்குது. ஸோ ஏன் இந்த இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப மன கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு யானையை இவ்வளோ துன்புறுத்துறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் நடந்தது எங்கேன்னு கேட்டால், நம்ம தமிழ்நாட்டில் தான் ஏற்கனவே யானையை வச்சு நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ கேரளாவில் ஒரு யானையை கொன்னாங்க. அண்டு ரீசெண்டாக ஒரு 2 weeks முன்னாடி யானை வந்து ஒரு யானை இறந்துருந்துச்சு. அதாவது டயர் தீ எரிச்ச டயரை வந்து யானை காதில் போட்டதுனால அந்த யானை ரொம்ப நாளுக்கு அப்புறம் காயப்பட்டு இப்போ தான் இறந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இன்சிடெண்ட் போயிட்டு இருக்கும்போது இது இன்னொரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் முகாமில் போய் இறந்துருக்கு. ஸோ நிறைய பேரோட தாட்ஸ் என்னவா இருக்குது, அதாவது விலங்குகளை துன்புறுத்துறவங்களோட தாட்ஸு, விலங்குகள் இல்லை மனிதர்களையும் நிறைய பேர் துன்புறுத்துறாங்க, அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ அவங்களோட தாட்ஸ் அப்படி இருக்குன்னா, நமக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னிங்கிற ஃபீலிங்ஸில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதே யானை காட்டு யானையாக இருக்குது. அந்த பார்க்குற முன்னாடி போய் நின்றுட்டு அதை ஒரு அடி அடிக்க சொல்லுங்கள், முடியுமா? கண்டிப்பாக அது வந்து முடியாது, சாத்தியம் இல்லை. அந்த யானை ஒரே மிதி தான் தூக்கி போட்டுரும். ஸோ இந்த ஒரு பலவீனத்தை வச்சுட்டு அவங்க அந்த யானையை அடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கோழை அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவராக தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்குள்ள இருக்கும். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற ஒரு சிலருக்கு கூட இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும், அதாவது மற்ற மிருகங்களையோ மற்ற ஒரு உயிரினத்தையோ துன்புறுத்துகிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் எப்படா பண்ணியிருக்கேன், நீ என்னடா புதுசாக சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால், அடிக்கிறது தான் துன்புறுத்துறது இல்லை. ஸோ நம்ம ஓடி போயிட்டுருப்போம், இல்லை நடந்துக்கிட்டு இருப்போம், மரக்கலையை பிடிச்சி இழுக்கிறது, நாயை பார்த்த உடனே கல் எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கூட தேடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் இப்பயும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, தயவு செய்து அதை இன்னையோட ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? ஒன்று தாங்க, நமக்கு எப்படி ஃபீலிங்ஸ் அண்ட் வழிகள் இருக்கோ அதே தான் விலங்குகளுக்கும் இருக்குது, தாவரங்களுக்கும் இருக்குது அப்படின்றத நம்ம உடனும் வீடியோவில் பார்த்த அந்த பாகனுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைச்சி. நீங்கள் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பை.